Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு வேர்க்கடலை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் வேர்க்கடலை, அரை கப் வெல்லம், 2 டேபிள்ஸ்பூன் நெய், தேவையான அளவு ஏலக்காய் பொடி. இதுவே கிராம்ஸ் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 150 கிராம்ஸ் வேர்க்கடலை, 100 கிராம்ஸ் வெல்லம். இப்போ நம்ம வேர்க்கடலைய நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ வறுத்த வேர்க்கடலைய ஒரு மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் மோடில் பவுடர் பண்ணாமல் பல்ஸில் போட்டு பவுடர் பண்ணுங்க. ஏன்னா நார்மலாக நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து எண்ணெய் பிசுக்க விட ஆரம்பிச்சிடும். பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லமும் அரை கப் தண்ணியும் சேர்த்து பாகமாக காய்ச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். லைட்டை தொட்டு இது பண்ணனா ஒரு கம்பி பதம் மாதிரி வருது. ஸோ இது ஒரு கம்பி பதம் ஸ்டேஜ். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கடலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ், இறக்கிடலாம். இப்போ ஒரு ட்ரேயில் நான் கீழே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட் போட்டிருக்கேன். ரோலிங் பின்ல கொஞ்சம் நெய் தடவிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிடலாம். வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.